வடக்கு புதுரேரி இருக்கிற அரியூர் மலை தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டக் களங்களில் நாம் மக்களோடு போராடி கொண்டிருந்தோம். நாம் வைக்கிற ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை, அரியூர் மலை எல்லை பகுதிக்குள் எந்தவித கனிமவள நிறுவனங்களுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது. அப்படி அனுமதி அளிப்பதன் மூலம் அந்த மலையில் இருக்கிற இயற்கை வளங்களை, காட்டு வளங்களை, கனிம வளங்களை தனியார் ஒருவர் கொள்ளை லாபம் அடிப்பதோ, மாஃபியா கும்பல் அந்த மலையை உடைப்பதோ சிதைப்பதோ கேரளாவுக்கு கடத்துவதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கோரிக்கையை வைத்து தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டு காலமாக போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த பகுதி விவசாயிகள், 7 ஊர் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக, அரியூர் மலை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக தொடர் போராட்டங்கள் செய்தோம். அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது, கடந்த வாரத்தில் செந்தமிழ் சீமான் அவர்கள் அந்த கல் குவாரியையும் மலையும் ஆய்வு செய்வதற்காக வந்தார்கள். அதிலே தள்ளுமுள் ஏற்பட்டு ஒரு 16 மேல் பேர் வழக்கு பதிவுபட்டது. இதன் தொடர்ச்சியாக நாம் அந்த 16 பேருக்கும் பிணை வாங்கி மீண்டும் நம் குவாரியை தடுக்க வேண்டும் என்பதற்காக போராடி ஒருங்கிணைந்து மக்களை, விவசாய பெருங்குடி மக்களை ஒருங்கிணைந்து இன்று ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தோம். காலையிலிருந்து நாம் உண்ணாவிரத போராட்டத்தில் தொடங்கிய பொழுது அருகே இருக்கிற வீரிருப்பு, வடக்கு பகுதி, இருமங்கலம் போன்ற பல்வேறு கிராமத்தில் இருந்த விவசாய பெருங்குடி மக்கள் பெருந்தலாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் வீரியத்தை மக்களிடத்திலே பரப்புரை செய்து கொண்டிருந்தோம். அதிகார வட்டத்திலிருந்து, அரசு துறை அதிகாரியிலிருந்து எவரேனும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றாலும் இறுதியாக தாசில்தார் அவர்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை கைவிடும்படியும், உங்களுடைய கோரிக்கையை, நியாயமான கோரிக்கையை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றும் என்று கூறியதன் பேருக்கிணங்க நாம் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நாம் பின்வாங்கவில்லை. தற்காலிகமாக அவர் இந்த குழுவை ஒருங்கிணைப்பதாகவும், நாளை முதல் அந்த குழுவின் மூலமாக நீங்கள் கொடுக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் பரிசீலிப்பதாகவும், அங்கே இருக்கிற பாதிப்புகளை ஆய்வு செய்வதாகவும், குவாரிகள் மற்றும் செங்கல் சொல்லியிருக்கிற அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்ததாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அது எல்லா பொதுமக்கள் மத்தியிலே கொடுத்தது. அந்த கோரிக்கையை ஏற்று தற்காலிகமாக இப்போது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாம் விலக்கி கொண்டு மீண்டும் ஒரு வார கால அவகாசம் மேற்கொண்டு அதிக தாசில்தார் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி அவர்கள் ஆய்வு கொண்டு ஆய்வு செய்து மலையையும் குவாரியையும் செங்கல் சூளையும் ஆய்வு செய்து நாம் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் நாம் அந்த அரசுக்கும் இந்த துறை அதிகாரிகளுக்கும் நாம் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று அவரோடு பயணிக்க தயாராக இருக்கிறோம். ஒருவேளை இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்துவதற்காக குவாரிக்கு ஆதரவாக, செங்கமாலுக்கு ஆதரவாக அவர்கள் ஈடுபடுமையானால், அப்படி எமக்கு சந்தேகம் வறுமையானால், மீண்டும் இதுபோன்ற வீரியமான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்த போராட்டம் என்பது விவசாய பெருங்குடி மக்களிடத்திலே கலந்து ஆலோசித்து, நமது முன்னோர்கள் மூத்தவர்களுடைய கலந்து ஆலோசித்து வீரியமாக இருக்கும். நாம் ஒருபோதும் சோர்ந்து போகப்படுவதில்லை. தொடர்ச்சியாக மக்களோடு நின்று மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த அரியூர் மலையில் இருக்கக்கூடிய இந்த கனிமவள கொள்ளையர்களை அடித்து விரட்டும் வரை நாம் ஒருபோதும் ஓயாது தொடர்ச்சியாக களத்தில் நிற்போம். தற்போதைக்கு அவர்கள் தாசில்தார் கொடுத்த வாக்குறுதிக்கு இணங்க, வேண்டுகோளுக்கு இணங்க தற்காலிக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நினைத்த அளவு நியாயமான கோரிக்கையை பெறாத போது மீண்டும் வீரியமான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.